வெல்கம் டு சினிமா மேடை. தமிழ் சினிமாவில் நானும் இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் எத்தனையோ ஆண்டுகள் உதவி இயக்குனராக பணிபுரிபவர்கள் பலர் இருக்கின்றனர். சினிமாவை இயக்குவதென்றால் முன் அனுபவம் அதிகம் தேவை என்பதற்காகவே இவ்வாறு துணை இயக்குனராக இருந்து வருகின்றனர். இவர்களில் சினிமாவின் மீது இருந்த பற்றாலும் பக்தியாலும் முன்னணி நடிகர்களுடன் கை கோர்த்து ஹிக் கொடுத்து வரும் மாஸ் இயக்குனராக வலம் வருபவர்தான் லோகேஷ் கனகராஜ். இவர் 1986 ஆண்டு கோவை மாவட்டத்தில் பிறந்தவர். இவருக்கு 3 சகோதரர்கள் இருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சினிமா கதைகளை கூறும் சிறந்த நபராக இருந்தார். அத்தோடு பட்டம் பெற்றதால் ஓர் தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்தார். பின்பு கடந்த 2012 ஆண்டு திருமணம் செய்ததோடு இவருக்கு ஆத்விகா ஆத்துதா என 2 பிள்ளைகளும் இருக்கின்றனர். இவரின் முதல் குறும்படமான அச்சம் தவிர்கடந்த 2018 ஆண்டு வழியாகி சிறந்த குறும்படம் சிறந்த இயக்குனர் போன்ற விருதுகளையும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து குறும்படங்களை இயக்கி வந்தார். 2014 ஆண்டு களம் என்னும் குறும்படத்தை இயக்கினார். இப்படத்திற்காகவும் பல விருதுகளையும் பெற்றார். அதன் பின்பு 46 நாட்களில் எடுத்து 2017 ஆண்டு வழியாகிய திரைப்படம்தான் மாநாகரம். இந்தப் படம்தான் இவரது முதல் படமாகும். இந்த படத்தின் மூலம் முன்னணி நடிகர்களின் பார்வை இவர் மேல் திரும்பியது. அதன் பின்புதான் கார்த்தியை வைத்து கைதி, தளபதி விஜயை வைத்து மாஸ்டர் போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இப்படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் பெற்றதை அடுத்து கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படத்தை இயக்கியுள்ளார். இந்த படமும் வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றி பெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.